வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். திருப்பூரில் நூல் விலை உயர்வு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு மூணு நாளாகவே பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. பயங்கரமானால் நிறைய நிறுவனங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து வழக்கமாக வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நூல் விலை அப்படிங்கிறது கிலோவுக்கு 2 ரூபா ஏற்றுவாங்க, 3 ரூபா ஏற்றுவாங்க. இது வந்து வழக்கமாக 1ஆம் தேதியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இவரை இவரை தான் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அப்புறம் ஆர்டர் எடுப்பாங்க. உதாரணமாக இந்த கணக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். இவன் இந்த டிஷர்ட்டுக்குன்னு வச்சிக்கங்களேன், இவர் அடக்க விலை சுமார் ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்க. கணக்குக்காக சொல்கிறேன், நீங்கள் இது 50 ரூபா நினச்சிக்காதீங்க, கணக்குக்காக சொல்கிறேன். இந்த 50 ரூபானா இந்த பையர் இருக்காங்களா, பையர்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறக்குமதியில் வாங்குறவங்க, பையர்னால் வாங்குறவங்க, அவங்ககிட்ட வந்து திருப்பூர் உற்பத்தியில் என்ன சொல்லுவாங்க, இது 50 ரூபா அப்படின்னா நூலுக்கு 10 ரூபா, சம்பளம் 5 ரூபா, வாடகை 5 ரூபா, கரண்ட் செலவு இந்த மாதிரி இப்படி இன்ன சில இதர செலவுகள், இந்த பட்டனு, இந்த டையிங் போடுறது இப்படிலாம் கணக்கு போட்டு ஒரு 40 ரூபா 45 ரூபாய்க்கு முடிப்பாங்க. அப்போ 50 ரூபாய்க்கு விற்கும்போது ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாய் லாபம், கரெக்டாக. இதான் ஆர்டர் எடுக்கிறது. இந்த ஆர்டரில் இவங்க எடுத்துருவாங்க, இவ்வளோ பீஸ் 1 லட்சம் பீஸ் இந்த டிஷர்ட் செஞ்சு தரேன், 50 ரூபா மீனிக்கு அப்படின்னு போட்டு கணக்கில் வச்சு ஆர்டர் எடுத்துருவாங்க. ஆனால் திடீர்னு வந்து இந்த நூல் விலை உயர்வு இருக்குங்களா, முதல்ல வந்து 1ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சமீபமாக ஒரு 10 மாதமாகவே திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணுறது கிலோவுக்கு. ஒரு கிலோ நூல் விலை வந்து 5 ரூபாய் ஆயிடுச்சு, 10 ரூபாய் ஆயிடுச்சு, 20 ரூபாய் ஆயிடுச்சு, இப்படி கிட்டத்தட்ட 50-65-70% உயர்ந்திருக்கு இந்த 10 மாதத்தில். பயங்கர தலைவலியில் உட்காந்துருக்காங்க திருப்பூர் தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி உற்பத்தி செய்கிறவங்க. ஏன்னா அப்ளை சொன்ன கணக்கு சொல்லுங்கள், இப்போ 50 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி இந்த திங்ஸ்லாம் வாங்கி செஞ்சுட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு நூல் விலை உயர்ந்துச்சுன்னா, இந்த நூல் வாங்கும்போது ஒரு 5 ரூபா ஜாஸ்தி ஆச்சு, 10 ரூபா ஜாஸ்தி ஆச்சுன்னா 50 ரூபான்னு சொல்லி 55 ரூபா 60 ரூபா ஆயிருமா, அப்போ 5 ரூபா 10 ரூபா நஷ்டம் வருமா. இதுதான் இருக்கிற சிக்கல். தொழில் செய்கிறதா வேணாமல் சொல்லி நிறைய பேர் வந்து தலையை பிச்சுட்ருக்காங்க. திருப்பூரில் பார்த்திங்கன்னா 52 தொழில் அமைப்புகள் இருக்குது, சங்கங்கள். அதில் வந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம், தென்னிந்திய பனி உற்பத்தியாளர் சங்கம், அதை சார்ந்திருக்கக்கூடிய டெக்பா, டீமா, ரைசிங் சங்கம், டையிங் சங்கம், டையிங்னா சாயப்பட்டர் சங்கம், நூல் வியாபாரிகள் சங்கம், காஜாப்பட்டன் சங்கம், இப்படி நிறைய வரும். ஓகேவா, இந்த சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலான்னு பேசணும்னு நினைக்கிறாங்க, பேசிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு பண்ணி இந்த நூல் விலைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு போன வருஷம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி பார்த்தாங்க, போன வருஷம் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் சமயத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு மறியல் மாதிரி ஊர்வலம் மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க. எலெக்ஷன் அந்த டைமில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தனால அவங்களால வந்து அது பண்ண முடியல, போலீஸ் அனுமதி கொடுக்கல. ஓகே, இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு, நூல் விலை உயர்வு. ஏன்னு கேட்டால் பனி உற்பத்தி நிறுவனத்தில் இருக்கிறவங்களும், நூல் உற்பத்தி நிறுவனத்தில் இருக்கிறவங்களும் சொந்தக்காரங்களாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ எப்படி அவங்கள எதிர்த்து நம்ம அறிக்கை கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரினே ஒரு காரசாரமான விஷயம் போயிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே உள்ளே போக வேணாம், ஏன்னா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம எல்லோரும் செயல்பட்டுருக்காங்க. இந்த நூல் விலை உயர்வு அப்படிங்கிற பிரச்சனை தலைவலியாக இருக்கிறதுனால எல்லோரும் பாதிக்க போகிறாங்க. ஆனால் உற்பத்தி குறைவாக இருக்குது, கொஞ்சம் மந்த நிலையில் இருக்குது, இதான் லேட்டஸ்ட் தகவல். அதேமாதிரி தொழிலாளர்கள் சம்பள ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் 2-3 ரவுண்டு, முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் சொல்லுவாங்க இல்லையா, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதில் வந்து இது முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தொழிற்சங்கத்துக்காரங்க கேட்டால் நீங்கள் முதலாளி சங்கத்தில் கேட்டுக்கோங்க, அவங்க சொல்லுவாங்கங்கிறாங்க. முதலாளி சங்கத்தில் கேட்டால் அவங்க எதுவும் பதில் சொல்கிறதே இல்லை. ஏன்னா வழக்கம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இது 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த தொழிற்சங்க பேச்சுவார்த்தை அப்படின்னாலே ஒரு பரபரப்பாக இருக்கும். இவங்க வந்து 5% கூட்டி கொடுங்க அப்படிம்பாங்க, இவங்க ஒரு 3% கம்மி பண்ணுறேம்பாங்க, இவங்க ஒரு 20% ஜாஸ்தி பண்ணி கொடுங்க, விலைவாசியெலாம் ஏறிச்சும்பாங்க. தொழிலாளர்களுக்கு உண்டான சம்பளத்தை இவங்க கூட்டி அதிகரித்து கேட்பாங்க, இவங்க கொடுக்குறேன் இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ கடைசியில் ஃபைனலைஸ் ஆகும், அப்புறம் வந்து தொழிலாளர்கள் அந்த நலச்சட்ட வாரி அந்த இணை ஆணையர் முன்னாடி வந்து எல்லாம் கையெழுத்து போடுவாங்க, இது நடக்கும். ஆனால் அப்போ அந்த டைமில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன நடக்குது, எவ்வளோ பர்சன்ட் கேட்டாங்க, இவங்க எவ்வளோ பர்சன்ட் குறைக்கிறேன்னாங்க, இவங்க எவ்வளோ பர்சன்ட் தரேன்னு சொன்னாங்க, இவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 தொழிற்சங்கங்கள் வந்து ஒரு 6, அதேமாதிரி உற்பத்தி சங்கங்கள் வந்து ஒரு 4, இவங்களாம் உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இந்த சமயத்தில் வந்து எந்தவித தகவலும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி திருப்பூருடைய பத்திரிகையாளர்கள்லாம் கொஞ்சம் கவலைப்படுறாங்க. இதுதான் திருப்பூருடைய இன்றைய நிலைமை. அதே சமயம் தீபாவளி நெருங்கிறதுனால ஒரு 50-55 நாள் தான் கேப் இருக்கிறதுனால அதுக்குண்டான பிஸியான ஒரு ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தீபாவளி பிஸ்னஸை நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் வேலை வாய்ப்புகள் நிறைய குவிய ஆரம்பிச்சிருக்கு. நிறைய நிறுவனங்களில் அக்கௌண்டன்ட், மார்க்கெட்டிங் மேனேஜர், அப்புறம் வந்து மெயினாக அந்த சிங்கர் டெய்லர், அந்த பேட்லாக் டெய்லர், ஓவலாக் டெய்லர் நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ வேலைவாய்ப்புகளை சரியாக நல்ல நிறுவனங்களை பார்த்து
நீங்கள் கேட்சப் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக நிறுவனங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அந்த ஃபோன் பண்ணுற நேரம் பகலில் வச்சுக்கோங்க. அதே சமயம் அவங்க கேட்கும்போது ஒரு முறையாக கேளுங்க. ஒரு ஃபோன் பண்ணுறீங்கன்னு எடுத்தோன்னே ஹலோ வேலை இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய பேர் நமக்கு எப்படி தான் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த வேலை இருக்கா அப்படின்னு. நமக்கு சேனல்னா இது நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற வீடியோவில் பாருங்கன்னா அப்படி சொன்னால் என்ன வீடியோ அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த சேனலுக்குள்ளே நாங்கள் வேலை வெப்சைட்லாம் போட்டிருக்கோம் போய் பாருங்கன்னா என்ன சேனல் அப்படிங்கிறாங்க. நம்ம நம்பரே எடுத்து நம்ம சேனல்லேருந்து எடுத்து அதை கூட அவங்க கவனிக்காமல் என்ன சேனல் என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்குற நிறுவனங்களுக்கு நீங்கள் கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்க உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு தராங்க. அப்போ அவங்க கூப்பிட்டு சார் நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், நான் படிச்சிருக்கேன் சேனல் இந்த மாதிரி உங்களுடைய விளம்பரம் பார்த்தேன், இந்த வேலைக்கு வரலாமா, வேலை இருக்குங்களா, எப்படி சார் வர்றது, இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். நிறைய பேர் இந்த தப்பு செய்கிறீங்க. எல்லாரையும் நான் குற்றம் சம்மந்தத்தில் நிறைய பேர் அதாவது எப்படின்னா ஒரு வேலை வாங்குகிற அந்த மெத்தடே தெரிய மாட்டேங்குது. ஒரு விளம்பரத்தை பார்த்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், முதல்ல எடுத்துன்னு வணக்கங்க, அவங்க வணக்கம் சொன்னாங்க வணக்கம் சொல்கிறது இல்லை, குட் மார்னிங் சார், வணக்கம் சார், என் பேர் ரமேஷ், நான் தென்காசிலேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த உங்கள் விளம்பரத்தை டாலர் சிட்டி நியூஸில் பார்த்தேன். இந்த மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி எப்படி பேசணும், எந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. தொழில் நிறுவனங்களே நாங்கள் வேலை கேட்குற மெத்தடை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். இப்போ நம்ம கிளாசிக் போல் சிவராமன் சார் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் இல்லையா, அதில் வந்து ஒட்டுமொத்த தமிழ் தொழிலாளர்கள் இப்படி தான் ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். நிறைய பேர் அதில் பொங்குனாங்க, இப்படி ஒரு சொல்லலாம் அப்படின்னு. அதில் ஒரு சில பல சதவீதங்கள் உண்மை இருக்கலாம், சில பல சதவீதங்கள் போய் இருக்கலாம், இல்லை மிகைப்படுத்துதல் விட இருக்கலாம். ஆனால் ஒரு பெரும்பாலும் அவர் சொன்ன விஷயத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்ம ஒரு வேலை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு பண்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு அதாவது ஒரு வேலை கேட்குற மெத்தட் தெரியாமல் அவங்க நடந்துக்கிறது வந்து ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் அதாவது வேலை கேட்குற எல்லோரும் மேலேயும் ஒரு அபிப்பிராயம் தப்பான ஒரு அபிப்பிராயம் வருது. இது இப்போ சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக போட்டுட்டே இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நம்மளோட வீடியோக்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாருங்கள் இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர்ஸ் நியூஸ். தேங்க்யூ.